அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள. வணக்கம். தமிழன் 24 செய்திகளுக்காக கிறிஸ்டினா. இன்றைய இரவு செய்திகள். தமிழ் மாணவர்கள் கடத்தல், அட்மிரல் கர்ணாகட மீதான விசாரணை வேண்டாம், சட்டமாதிபர் அறிவிப்பு. கருணாவை உடன் கைது செய்யுங்கள், தேரர் கோரிக்கை. கொழும்பில் பெண்கள் உட்பட பல ஆசிரியர்கள் அதிரடியாக கைது, காலி முகத்திடலில் பதற்ற நிலை. இலங்கைக்கு அழுத்தம் கொடுங்கள், மத்திய அரசிடம் தமிழக முதல்வர் கோரிக்கை. சீன தடுப்பூசியை போட்டுக்கொண்ட பிரபல சிங்கள நடிகைக்கு தொற்றியது கொரோனா. விரிவான செய்திகள். தமிழ் மாணவர்கள் கடத்தல், அட்மிரல் கர்நாடகோட மீதான விசாரணை வேண்டாம், சட்டமாதிபர் அறிவிப்பு. கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் வசந்த கர்நாகடவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தும் விசாரணை செய்ய முடியாத நிலைமை உள்ளதாக நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2008 மற்றும் 2009 ஆண்டு காலப்பகுதிகளில் தமிழ் மாணவர்கள் உட்பட 11 பேர் கொழும்பில் வெள்ளைவானில் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தனர். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 14வது பிரதான சந்தேக நபராக கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் வசந்த கர்நாகட உள்ளார். இந்நிலையில் அட்மிரல் கர்நாகடவினால் தன்னை சந்தேக நபர் பட்டியலில் இருந்து நீக்கும்படி கோரி மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உள்ளதால் அவர் மீதான வெள்ளைவான் கடத்தல் விசாரணைகளுக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கும்படி நீதியரசர்களான ஜானகி ராஜகருணா, அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங் ஆகியோர் தலைமையிலான மூவர் அடங்கிய கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று நடந்த விசாரணையின் போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜராகிய சிரேச சடதரணி ஜனக கண்டார தெரிவித்தார். கருணாவை உடன் கைது செய்யுங்கள், தேரர் கோரிக்கை. அறந்தளாவையில் பிக்குகளை கொலை செய்த விவகாரம் தொடர்பில் சிபிஐ எனப்படும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சட்டமாதிபர் சார்பில் சிரேஷ்ட அரச சட்டவாதி கலாநிதி அவந்தி பெரேரா இதனை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்களான பிரியந்த ஜெயவர்த்தன, அச்சல் அவயங்கப்புலி மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் அறிவித்துள்ளார். குறிப்பாக குறித்த படுகொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அவர் என அடையாளப்படுத்தும் புலிகள் அமைப்பின் முன்னாள் பிரதானிகளில் ஒருவரான விநாயகமூர்த்தி முரளிதரன் என்னும் கருணாவை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கொழும்பில் பெண்கள் உள்பட பல ஆசிரியர்கள் அதிரடியாக கைது, காலி முகத்திடலில் பதற்ற நிலை. கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 42 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதன் காரணமாக காலி முகத்திடலுக்கு முன்னால் உள்ள ஜனாதிபதி செயலக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் அதிபர் சங்கத்தினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஆண்கள் 26 பேரும் பெண்கள் 16 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என போலீசார் அறிவித்திருந்தனர். எனினும் குறித்த அறிவித்தலை பொருட்படுத்தாமல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருகை தந்த 10 வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். எனினும் குறித்த அறிவித்தலை பொருட்படுத்தாமல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் அவர்களை கைது செய்துள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருகை தந்த வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அழுத்தம் கொடுங்கள், மத்திய அரசிடம் தமிழக முதல்வர் இந்திய மீனவர்கள் மீது எந்தவிதமான வன்முறையையும் நிகழ்த்தக்கூடாது என இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அந்த கடிதத்தில் ஸ்டாலின் கூறியதாவது, கோடியங்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் கலைச்செல்வன் என்ற மீனவர் தலையில் காயமடைந்து நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சர்வதேச சட்டங்களையும் நடைமுறைகளையும் பின்பற்றாமல் நமது மீனவர்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பது கண்டனத்திற்குரியது. இத்தகைய சூழலில் நாம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது. இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும். இந்த சம்பவம் தமிழகத்தில் குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம்
பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம் நாட்டு மீனவர்களின் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டியதும், இலங்கை கடற்படை சர்வதேச சட்டங்களை கடைபிடிப்பதையும் உறுதி செய்ய வேண்டியது நமது கடமையாகும். எனவே இந்திய மீனவர்கள் மீது எந்தவிதமான வன்முறையையும் நிகழ்த்தாமலும் அவர்களது வலைகளையும் படகுகளையும் சேதப்படுத்துவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்துகிறேன். பல்லாயிரக்கணக்கான இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் பாதிக்கும் இந்த பிரச்சினைக்கு நீடித்த அரசியல் தீர்வை காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சீன தடுப்பூசியை போட்டுக்கொண்ட பிரபல சிங்கள நடிகைக்கு தொற்றியது கொரோனா. பிரபல சிங்கள நடிகை சலனி தாராக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தனது பேஸ்புக் பக்கத்தில் இதை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் தற்போது சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. தன்னுடன் நடித்த பலருக்கு தொற்று இருப்பதை அடுத்து ஜூலை 31 முதல் தாம் சுய தனிமைப்படுத்தலில் இருப்பதாகவும், தமக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் ஊடாக கொரோனா வைரஸ் தொற்று உறுதியானதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தான் சீனாவின் சினாஃபார்ம் 2 தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டதாகவும், தற்போது கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்றம் வந்த ஜனாதிபதி முன்னிலையில் கேள்விகளை தொடுத்த அனுரகுமார் திசநாயக்க. தேசிய பாதுகாப்பு என்பது வெறுமனே நாடு முழுவதும் இராணுவத்தை நிறுத்துவது அல்ல. நாட்டின் பொருளாதாரத்திற்கு தாக்கம் செலுத்தும் பிரதான வளங்களை அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு வழங்குவது தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல் இல்லையா என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசநாயக்க சபையில் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் 27(2) கேள்வி எழுப்பிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தரவப்பட்டிய மின் நிலையம் குறித்து கேள்வி எழுப்பினார். இதன் போது பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் சமையில் அமர்ந்திருந்தனர். அவர் இருக்கும் போதே தேசிய பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பி கரவணிப்பட்டிய யுகதனவி மின்சார உற்பத்தி நிலையம் அரச நிறுவனங்கள் பலவற்றிற்கு பங்கிடப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. இவற்றின் அரச திரைசேரியின் பங்குகளில் 40% பங்கை அமெரிக்க நிறுவனம் ஒன்றிற்கும் வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதிதாக ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை கரவழிப்பட்டியில் உருவாக்கவும், அதன் மூலமாக 350 MW மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், தத்தனவி நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்றினை செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இவர்களின் மூலமாக எரிவாயு உற்பத்தி செய்யவும் அமெரிக்க நிறுவனம் தீர்மானித்துள்ளது என்று அவர் கூறினார். மாத்தலையில் மண்மேடு சரிந்து ஒருவர் உயிரிழப்பு. மாத்தலை மகாவெல்ல கவுடுவெல்ல பகுதியில் பாரிய மண்மேடு சரிந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மண் அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்த மாத்தலை குறுக்கஸ்பட்டியாவை சேர்ந்த 42 ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மாத்தலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாவெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதன்போது லாரி ஒன்றும் மண்ணினுள் புதைகொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வாக்காளர் டாப்பில் பெயர்களை பதிவு செய்ய இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பிக்கலாம். வாக்காளர் டாப்பில் பதிவு செய்வதற்கு இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய www.election.gov.lk என்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். 2021 வாக்காளர் டாப்பில் பெயரை சேர்த்துக்கொள்ள தகுதி பெறும் 18 பூர்த்தியடைந்த இலங்கை பிரஜைகளை பதிவு செய்வதற்கும், தற்போது காணப்படும் டாப்பில் உள்ள குறைபாடுகள் மற்றும் அச்சுப்பிழைகளை திருத்திக் கொள்வதற்கும், பதிவு மாறுபாடு இருப்பின் அதனை புதுப்பித்துக் கொள்வதற்கும், 2020 பதியப்படாத வாக்காளர்களை பதிவு செய்யவும் இந்த செயல் திட்டத்தினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படுமாயின் குறித்த மின்னஞ்சல் முகவரிக்கு அவற்றை தெரிவிக்க முடியும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ரிசார்ட் வீட்டில் சிறுமி எழுதியதாக கூறப்படும் விடயம் பொய். நாடாளுமன்றத்தில் ஆவேசம். ரிசார்ட் பதிவுதீன் வீட்டில் சிறுமி எழுதியதாக கூறப்படும் விடயம் பொய்யென இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆவேசமாக கருத்து வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரிசார்ட்டின் வீட்டில் உயிரிழந்த சிறுமி தொடர்பில் கேவலமான அரசியலை செய்து வருகிறார்கள். 18 14 40 யாருக்கு தவறு நடந்தாலும் தவறு தவறுதான். 8 இதுபோன்ற சம்பவங்கள் ரிசார்ட் வீட்டில் நடந்துள்ளதாக வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ரிசார்ட் தான் இதற்கு காரணம் என நான் கூறவில்லை. ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்க விட்டமைக்கு அவரும் ஒரு காரணம். பாதிக்கப்பட்ட சிறுமி ரிசார்ட் வீட்டில் எழுதியதாக கூறுகிறார்கள். இதெல்லாம் பொய். இது போன்ற விடயங்களை வேடிக்கை பார்க்க போவதில்லை. சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். கடுமையான தண்டனை வழங்குவதன் ஊடாகவே இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடப்பதை தவிர்க்க முடியும். மேலும் 18 குறைவான சிறுமிகளை வேலைக்கு அனுப்பும் பெற்றோர்களையும் தண்டிக்க வேண்டுமென
அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் 18 வயது வரையில் இலவச கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தமிழன் 24 செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.